அண்மை செய்தி, திருச்சி சனமங்கலம் அருகே ரவுடி ஜெகன் என்கிற கொம்பன் ஜெகன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 11 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ஜெகனை பிடிக்க சென்ற போலீசாரை ஜெகன் தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாக்குதலுக்கு ஆளான வினோத் என்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜெகனை சுட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் வகையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையில் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்சி முசிறி அருகே ரவுடி ஒருவனை சுட்டுப்பிடித்த போலீசார் அவன் மீது பல்வேறு வழக்குகள் சுட்டுப்பிடித்தனர். இந்த நிலையில் திருச்சி சனமங்கலம், அதாவது சிறுகனூர் காவல் சரகத்திற்குட்பட்ட சனமங்கலம் பகுதியில் ரவுடி ஜெகனை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். அதாவது அவன் மீது பல்வேறு வழக்குகள். திருவரம்பூரை சொந்த ஊராக கொண்ட ஜெகனுக்கு திருவரம்பூர், சிறுகனூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் ஒரு வழக்கில் தொடர்பாக அவன் கைது செய்ய சென்ற எஸ்ஐ வினோத்தை அவன் அறிவாளால் தாக்கி வெட்ட முயன்ற போது எஸ்ஐ வினோத்குமார் தன் துப்பாக்கியால் 2 முறை சுட்டதில் நெஞ்சில் மற்றும் வயிற்றுப்பகுதியில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே ரவுடி ஜெகன் இறந்துவிட்டான். இந்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.